In the New York New Electronics Summer Weeks, some offers on electronics only for 3 days from 31st December to 2nd January 2021. Electronics and Home Appliances, 1 year extended warranty free plus 5000 worth home store coupons free. If you have budget finance EMA, you can get RI number cashback. பிக் பாஸ் சீசன் 4 டே 89க்கான மூன்றாவது ப்ரோமோ வந்தாச்சு. வீடு இன்னைக்கு லைட்டா ரணகலத்துல தான் இருக்கு. குறிப்பா முதல் ப்ரோமோலயே பாலாக்கும் ஆரி அவர்களுக்கும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல சண்டை நடக்குது. அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன இரண்டாவது ப்ரோமோலையும் பாலா உச்சகட்ட காண்டாயி ஆரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதனை அடுத்து இப்ப வந்த மூன்றாவது ப்ரோமோல ஆரி மற்றும் ரியோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கடந்த வாரம்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணும் இல்லையா. அந்த வகையில ஆரி அவர்கள் செலக்ட் பண்ணும் போது பாலாக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல பாலா சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி ரியோ அவர்களுக்கு சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த சண்டை ஏற்படுது. குறிப்பா இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லயே ரியோ அவர்கள் ஆரி கிட்ட சொல்றாரு, இதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அது என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்க அப்படின்னு நினைச்சு மதிச்சு எழுந்திருச்சு போயிருக்கேன். ஆனா உங்ககிட்ட அக்கறையா சொல்ற ஒரு விஷயத்த கூட நீங்க அக்செப்ட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை ரியோ அவர்கள் நாமினேட் பண்ணும் போது ஆரி அவர்கள் கடந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றத சொல்லியிருக்காரா அப்படின்றதும் தெரியல. அதுவும் எபிசோட் பார்த்தான் தெரியணும். அதை தொடர்ந்து ரியோ அவர்கள் இப்படி சொன்னதுக்கு ஆரி அவர்கள் சரியா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தொடர்ந்து ரியோ அவர்கள் பேசும்போது தப்பு சொன்னா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டையும் சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் ஓரளவுக்கு ஹீட்டடா போய்கிட்டு இருக்க ரியோ அவர்கள் இன்னொரு பாயிண்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் உங்களை ஒன்னு சொன்னா அவங்களையே நீங்க அதை சொல்லல அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு சொன்னா அதை ஏத்துக்கிற மனசே உங்ககிட்ட ஏன் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்டும் கேக்குறாரு ரியோ அவர்கள். அதுக்கு ஆரி தரப்புல இருந்து பதில் சொல்றாரு, இந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஒரு சண்டையா தான் இருக்கு. இந்த ப்ரோமோவோட கடைசியில கூட ரியோ அவர்கள் உங்களை பத்தி சொல்றத உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பாலா அந்த பக்கமா போறாரு. சோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் மற்றும் கடந்த வாரம் யாரெல்லாம் சூப்பரா பண்ணா யாரெல்லாம் போரிங்கா பண்ணா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போதுதான் ஆரி அவர்களுக்கும் பாலா ரியோ இவங்களுக்கும் இடையே சண்டை நடக்குது. குறிப்பா பாலா ஆரி இவங்களுடைய சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கு. குறிப்பா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரெண்டாவது ப்ரோமோ பார்த்திருந்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் இப்ப கேம் லைட்டா சூட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில எப்படி நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து இப்ப பார்க்கும்போது கேம் லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றதான். குறிப்பா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த டைட்டில் வின்னர் யார், அதாவது பிக் பாஸ் சீசன் 4 ஓட டைட்டில் வின்னர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆரி பாலா இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு மக்கள் பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இப்ப ரிலீஸ் ஆன தேர்ட் ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க.